வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். ஸோ இதில் நம்ம அசைன்மெண்ட் 2 பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அசைன்மெண்ட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சு, அசைன்மெண்ட் 2 உங்களுக்கு சயின்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் காமனாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் உங்களுக்கு ஆன்சர் போதுமான எல்லாமே இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு இதில் நான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சயின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஒரே வீடியோவை பண்ணிடலாம், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இயக்கம், சரிங்களா? பாருங்கள். ஸோ குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் கால்லையும் மற்ற இதுலேயும் சொல்கிறீங்க, எடுக்க முடியல, நீங்கள் போடுறதை எடுக்க முடியலைங்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ வந்து அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து சேரும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வராமல் இருக்காது, வந்து சேரும், சரியா? இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்லாம் இப்போ எப்போ போட்டோம் ஆனால் இப்போ கேட்குறீங்க, சரிங்களா? அதே போல் இதில் இயக்கம், திசுக்கள், இந்த இதெல்லாம் லெசன்ஸ்லாம் போட்டாச்சு. அதே மாதிரி சிவிக்ஸ்லேயும் உங்களுக்கு தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் சிவிக்ஸில் குடிமையலில் பார்த்தீங்கன்னா 2 லெசன் போட்டாச்சு, சரிங்களா? அதுவும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உறுதியாக உங்களுக்கு வந்து சேரும், சரியா? பாருங்கள், பொருள் ஒன்று சமகால இடைவெளியில் சம தொலைவுகளை கடந்தால் அந்த இயக்கம் என்னதுங்க? சீரான இயக்கம், சரிங்களா? சம தொலைவுகளை, சமமற்ற தொலைவுகளை கடந்தால் அது சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சம தொலைவு அப்படிங்கும் பொழுது அது சீரான இயக்கம், சரியா? வாகனம் பயணித்த மொத்த தூரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் கருவி என்னதுங்க? ஓடோமீட்டர். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிவதால் பொருள் பெறும் உயரத்தை அடையும் போது பெறப்படும் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாகும், சரிங்களா? புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு இது சமமாகும். மிதிவண்டியை வளைவான பாதையில் 15 km/h வேகத்தில் திருப்புகிறார். அவர் திரும்பும் வேகத்தை 2 மடங்கு அதிகரித்தால் அவர் கவிழ்வதற்கு வாய்ப்பு 4 மடங்கு இருக்கு, சரிங்களா? இப்ப இந்த வேகத்தில் அவர் பயணிக்கும் பொழுது திரும்பக்கூடிய வேகத்தை இதை விட இன்னும் 2 மடங்கு மெதுவாக தானே திரும்பணும், ஆனால் இதை விட இன்னும் 2 மடங்கு வேகமாக திரும்பும் பொழுது கண்டிப்பாக கவிழ்வதற்கான வாய்ப்பு 4 மடங்கு இருக்கு, சரியா? தயிர் கடையும் போது எந்த விசையின் காரணமாக வெண்ணெய் பாத்திரத்தின் ஓரத்துக்கு செல்லுதுங்க? மைய விலக்கு விசை, சரிங்களா? இந்த இடத்துல ரொட்டேட் ஆகும், இப்படி கடையும் பொழுது இங்கே எல்லாமே போகும் இல்லையா, மையத்தில் இருக்கு, மையத்தில் இருந்து இது எல்லாமே சைடுக்கு போகுது, சரிங்களா? இப்போ மைய விலக்கு விசை. அடுத்தது சிறுவினா பாருங்க, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இதை வேறுபடுத்துகிறாங்க. தொலைவு பாருங்க, திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளமே அப்பொருள் கடந்த தொலைவு என கூறலாம். நான் இப்படி ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஒரே கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது, இதுக்கு இதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட், சரிங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன க்வெஸ்சன், தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இது வேறுபாடு, சரியா? அப்ப இங்க பாருங்க, இப்போ நீங்கள் இதை பிரித்து கூட எழுதிக்கலாம், ஏன்னா பாயிண்ட் கம்மியாக இருக்கும் பொழுது பிரித்து எழுதிக்கோங்க, சரியா? பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரே ஹெட்டிங்கில் போட்டு அடுத்தடுத்த ஹெட்டிங் மட்டும் தனியாக கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இதை ஒரு ஹெட்டிங் அப்படியே பாயிண்ட் எழுதிக்கிட்டு இதுக்கு தனியாக ஒரு ஹெட்டிங் இப்படி பாயிண்ட் எழுதிட்டு அப்படியே விட்டுருங்க, சரியா? பாயிண்ட் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரித்து கொடுக்கலாம், தவறு கிடையாது, சரியா? இப்போ நான் ஒரே ஆப்போசிட் பாயிண்ட்டை ஒரே கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே கரெக்டாக பார்த்துக்கோங்க, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தொலைவுக்கு திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளமே அந்த பொருள் கடந்த தொலைவு, சரிங்களா? திசையை கருதாமல். இடப்பெயர்ச்சி பாருங்க, ஒரு குறிப்பிட்ட திசையில், சரியா? ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருள் ஒன்றின் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இடப்பெயர்ச்சி, ஓகே? அடுத்தது இதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தொலைவு என்பது எண்மதிப்பை மட்டும் கொண்ட திசையின் அளவுறு ஆகும். இங்க இது எண்மதிப்பு மற்றும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட திசையொரு திசை அளவுறு, சரிங்களா? இங்க வெக்டர், அங்க ஸ்கேலார். அடுத்தது எஸ்ஐ அலகு, எஸ்ஐ அலகு முறையில் அதை தொலைவை அளக்க பயன்படும் அலகு என்னதுங்க? மீட்டர். இங்க இதுவும் எஸ்ஐ அலகு முறையில் இடப்பெயர்ச்சியின் அலகும் என்னதுங்க? மீட்டர் தான், சரிங்களா? ரெண்டுக்கும் காமன் தான், இருந்தாலும் பரவாயில்ல, எழுதிக்கோங்க, சரியா? 3 பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம். வேகம், அடுத்தது பாருங்க, ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவை 4 நொடியிலும் மேலும் 16 மீட்டர் தொலைவை 2 நொடியிலும் கடக்கிறது, அப்பொருளின் சராசரி வேகம் என்ன? ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவை 4 நொடியில் மேலும் 16 மீட்டர் தொலைவை 2 நொடியில்
இப்போ கிடக்குதுன்னா அது பொருளினுடைய சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா மொத்த தொலைவு எவ்வளோ, மொத்த தொலைவு 16 + 16 ரெண்டுமே 16 தான் சரிங்களா, அப்போ டோட்டலாக 32 மீட்டர் மொத்தமாக எடுத்துக்கொண்ட நேரம். இங்கே ஒரு 4 நொடி, இங்கே ஒரு 4 நொடி சரிங்களா, அப்போ மொத்தமாக 4, எத்தனை மொத்தமாக 6 வினாடி எடுத்திருக்கு சரிங்களா. அப்போ மொத்த சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, மொத்த தொலைவு பை மொத்த நேரம் சரிங்களா, வகுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்குது. இது அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது வேகம் மற்றும் திசை வேகம் வேறுபாடுக வேறுபடுத்துக்கங்கிறாங்க. வேகம் மற்றும் திசை வேகம் பேஜ் நம்பர் 16, இது மார்க் எழுதியிருப்பேன், சம்டைம்ஸ் சொல்லாத விட்டுட்டுனா பார்த்துக்கோங்க. வேகம் திசை வேகம் வேறுபாடு, இதுவும் அதே மாதிரியே நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், ஒரே சேம் கலரில் மார்க் பண்ணது, ஆப்போசிட் பாயிண்ட்டு சரியா. வேகம் திசை வேகம் பாருங்கள், வேகம் என்பது தொலைவின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்தில் கடந்த தொலைவு. தொலைவின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்தில் கடந்த தொலைவு தான் வேகம் அப்படின்னு சொல்கிறோம். திசை வேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி, இதுதான் திசை வேகம் அப்படிங்கிறோம். இது ஸ்கேலார் அளவு, இது வெக்டர். இதனுடைய எஸ்ஐ அளவு, இது எஸ்ஐ அளவீட்டு முறையில் வேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி. இங்க எஸ்ஐ அளவீட்டு முறையில் திசை வேகத்திற்கான அளவும் மீட்டர் பர் வினாடி தான் சரிங்களா. அடுத்தது இதை போட்டுக்கோங்க, வேகம் கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம், இங்கே திசை வேகம் இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம் சரிங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 4 பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பெருவினா பாருங்க, பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குகிறாங்க. பேஜ் நம்பர் 15 ஓகேங்களா, பேஜ் நம்பர் 15 இருக்கு பல்வேறு வகையான இயக்கங்கள். இயற்பியலில் இயக்கத்தை இந்த மாதிரி வகைப்படுத்தலாம், என்னென்னா நேரான இயக்கம், ரொம்ப கம்மியான பாயிண்ட்டு, ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நேரான இயக்கம், நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம் நேரான இயக்கம். வட்ட இயக்கம் அப்படிங்கிறது வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம், ரொம்ப ஈஸி. அலைவு இயக்கம் அப்படிங்கிறது ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் தான் அலைவு இயக்கம். தராசு நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சுட்டு வந்துட்டோம் சரிங்களா, அலைவு இயக்கம்னா என்னென்னு. ஒழுங்கற்ற இயக்கம், மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம் சரிங்களா. நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், இது எதையுமே சாராத இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம் சரியா. இது ஃபுல்லாக கொடுத்தா போதும், இவ்வளோதான் இருக்குது, நம்மளால் இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை சரியா. இயக்கத்தின் பல்வேறு வகைகள் இருக்குது, இங்கே சீரான சீரற்ற இயக்கம் அப்படிங்கலாம் இருக்குது, பட் இங்கே அடுத்த இது வந்துருச்சு சரிங்களா. 2.2 அது ஒன்று வந்துருச்சு. ஸோ இதுக்கு மட்டும் கொடுத்துங்க போதும். வரைபட முறையை பயன்படுத்தி இயக்க சமன்பாடுகளை வருவீங்கிறாங்க. பேஜ் நம்பர் 19 இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு இந்த லெசன்ல நான் போட்டு அடிச்சு உங்களுக்கு புக் பேக் க்வெஸ்சன்ல இருந்துச்சு போட்டேன் சரியா. இதே க்வெஸ்சன் வந்திருக்கு, இது 3 விதிகள் வரும் இதுல. இது இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இது சரிங்களா, 3 இயக்க சமன்பாடுகள் இது ஃபுல்லாகவே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வரைக்கும். ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு புக் பேக் க்வெஸ்சன் போடும்பொழுது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சரியா, பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க சரியா. அடுத்தது அணு அமைப்பு பாருங்கள், வேதியியல்ல அணு அமைப்பு. உட்கருவிற்கு அருகாமையில் இருக்கும் கே கூடு எவ்வித ஆற்றல் உடையதுங்க, குறைவான ஆற்றல் உடையது சரிங்களா. உட்கருவிற்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உட்கருவிற்கு அருகாமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கே கூடு அப்படிங்கிறது ஆற்றல் என்ன குறைவாக இருக்கும். நியூக்ளியான்கள் என்பன புரோட்டான் நியூட்ரான், நியூக்ளியான்கள் என்பது புரோட்டான் நியூட்ரான். அணுவின் அணு எண் என்பது எதனை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டான்களின் எண்ணிக்கை மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை சார்ந்தது தான் அணு எண் அப்படிங்கிறது சரிங்களா. ஐசோடோன் எடுத்துக்காட்டு கார்பன் மற்றும் போரான், ஐசோடோனுக்கு எடுத்துக்காட்டு கார்பன் போரான். குறியீடு கொண்ட குவாண்டம் எண் என்ன, குறியீடு கொண்ட குவாண்டம் எண் கோண உந்த குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண் சரிங்களா. இணைதிறன் என்றால் என்ன, இணைதிறன்
இணைதிறன் அப்படின்னா என்ன? பேஜ் நம்பர் 131 பாருங்க. ஒரு தனிமத்தின் இணைதிறன் என்பது அத்தனிமம் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறனின் அளவு. சரிங்களா, இணையக்கூடிய அந்த திறனின் அளவு தான் இணைதிறன் அப்படிங்கிறோம். மேலும் அது வேதிவினையில் பங்கு பெறும் எலக்ட்ரான் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா, வேதிவினையில பங்கு பெறக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். இதுவரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது அலுமினியம் அணுவின் எலக்ட்ரான் பகிர்வு வரைபடத்தை வரைகிறாங்க. அலுமினியம் அணுவினுடைய எலக்ட்ரான் பகிர்வு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா. சரிங்களா, 20 தனிமங்களினுடைய அணு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அலுமினியம் இதனுடைய எலக்ட்ரான் பகிர்வு இதை கொடுக்கணும் நம்ம. சரிங்களா, இதனுடைய அணு அமைப்பு எப்படி இருக்குது. சரிங்களா, இதனுடைய இணைதிறன் என்ன, எலக்ட்ரான் பகிர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். இதை அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. சரியா, தலைகீழ் விகித விதியை கூறு. பேஜ் நம்பர் 134 பாருங்க. தலைகீழ் விகித விதி இது அப்படியே கொடுத்துருங்க. இரண்டு மாறுபட்ட தனிமங்கள் தனித்தனியே ஒரே நிறையுள்ள மூன்றாவது தனிமத்துடன் சேரும் பொழுது. சரிங்களா, இரண்டு தனிமங்களும் எப்படி இருக்கும், மாறுபட்ட தனிமங்கள், இது ரெண்டுமே ஒரே நிறையுள்ள மூன்றாவது தனிமத்துடன் சேரும்போது அவற்றின் நிறைகளின் விகிதம் சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்திலோ இருக்கும். இதுதான் தலைகீழ் விதி எனப்படும் அப்படின்னு எழுதிக்கோங்க கடைசியா. சரியா, அடுத்தது போரின் அணுக்கொள்கை விவரி, முக்கியமான க்வெஸ்சன். இது பேஜ் நம்பர் உங்களுக்கு 127 இருக்கு பாருங்க. 1913 ஆண்டில் டென்மார்க் நாட்டை சேர்ந்த நீல்ஸ் போர் என்னும் இயற்பியலாளர் அணுவின் நிலைப்புத்தன்மையை நியாயப்படுத்துவதற்காக புதிய அணுக்கொள்கை ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். அதனுடைய முக்கிய கருத்துக்கள்லாம் என்ன? ஒரு அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன. இவ்வட்டப்பாதைகள் ஆர்பிட்டுகள் அல்லது ஆற்றல் மட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன. சரிங்களா, ஒரு நிலையா அது ஒரே மாதிரி அந்த ஒரு நிலையான இதில் சுற்றி வருது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்பிட்டுகள் எல்லாம் ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு இந்த இந்த பாதைகளை சொல்றோம். ஒரே வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகையில் ஆற்றலை இழப்பதோ அல்லது ஏற்பதோ இல்லை. ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து இருக்கும் எலக்ட்ரான் உயர் அல்லது குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு நகரும் போது ஆற்றலை ஏற்கவோ அல்லது இழக்கவோ செய்யும். சரிங்களா, இதெல்லாமே யாருடைய கருத்து, போர்னுடைய அணுக்கொள்கை கருத்து. சரிங்களா, இவ்வட்டப்பாதைகள் 1, 2, 3, 4 அல்லது KLMN சரிங்களா ஆற்றல் கூடு அந்த இது சொல்றோம் என பெயரிடப்படுது. இதை நீங்க போடணும். சரிங்களா, இதை போட்டு காட்டணும். உட்கருவிற்கு அருகாமையில் இருக்கும் கூடு என்ன கூடுங்க, கே கூடு. சரிங்களா, பார்த்தோம் இல்லையா 1 மார்க்ல, இது குறைந்த ஆற்றலை உடையது. எல்எம்என், இந்த எல்எம்என் இது அடுத்தடுத்த உயர் ஆற்றல் மட்டங்கள். உட்கருவிலிருந்து தொலைவு அதிகரிக்கும் போது ஆர்பிட்டின் ஆற்றலும் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு ஆர்பிட்டும் நிலையான ஆற்றல் அளவினை பெற்றிருப்பதால் அவற்றை ஆற்றல் நிலை அல்லது ஆற்றல் மட்டங்கள் என போர் அழைத்தார். சரியா, இது ஃபுல்லாகவே நம்ம இதுவரைக்கும் கொடுக்கணும். இங்கிருந்து இதில் குறைகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா, அடுத்தது குவாண்டம் எண்களை விவரி. பேஜ் நம்பர் 135 பாருங்க. குவாண்டம் எண், குவாண்டம் எண்கள் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் கொடுத்துருங்க. சரியா, ஃபஸ்ட்டு இதை எழுதணும். அணுவின் உள்ளிருக்கும் அணு ஆர்பிட்டல் மற்றும் எலக்ட்ரான்களின் வடிவமைப்பு மற்றும் வேறுபாட்டை குறிக்கும் எண்கள் குவாண்டம் எண்கள். அணுவின் உள்ளிருக்கும் அணு, சரிங்களா, ஆர்பிட்டல் அல்லது மற்றும் எலக்ட்ரான்களின் வடிவமைப்பு மற்றும் அதனுடைய அந்த வடிவமைப்பு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேறுபாட்டை குறிக்கும் கூடிய அந்த எண்கள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குவாண்டம் எண்கள்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த பாயிண்டாக இதை கொடுங்க. அணுவில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரான்களின் தனித்தன்மை அதன் 4 குவாண்டம் எண்களின் அடிப்படையிலேயே அமையும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவாண்டம் எண் குறியீடு அறிந்து கொள்ளுதல் இதை அப்படி போட்டுக்கோங்க. இதை அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருங்க. முதன்மை குவாண்டம் எண், இந்த மாதிரி குறியீடுகளை நம்ம குறிப்போம். சரிங்களா, எண் முதன்மை ஆற்றல் மட்டம், கோண உந்த குவாண்டம் எண், துணை கூடு ஆர்பிட்டல், காந்த குவாண்டம் எண், ஆர்பிட்டல் அமைவிடம், சுழற்சி குவாண்டம் எண், எலக்ட்ரான்களின் சுழற்சி. சரிங்களா, ஸோ இந்த இதில் இப்படி குறியீடும் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஓகேவா,
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கொடுத்து இதை இதோட முடிச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது செயல்பாடு நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அணுவின் அணு எண், நிறை எண், நியூட்ரான்களின் எண்ணிக்கை, புரோட்டான்களின் எண்ணிக்கை, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, தனிமம் கொடுத்துருக்காங்க. இது எதை பார்த்து அணு எண் எப்படி இருக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம இங்கே நம்மளுக்கு அட்டவணையே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதை பார்த்து நீங்கள் போட வேண்டிதான். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம அங்கே போடுறோம். ஓகேங்களா? எலக்ட்ரான் பகிர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, இதை அப்படி போட்டுக்கோங்க. ஃப்ளூரின், சல்ஃபர், மெக்னீஷியம், டியூட்ரியம், ஹைட்ரஜன் வரும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே உங்களுக்கு டிட்டோவாக கிடைக்கும். அடுத்தது திசுக்களின் அமைப்பு. இந்த லெசனுக்கும் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்லாம் போட்டாச்சு. கூட்டு திசுவிற்கு பொதுவான உதாரணம், கூட்டு திசுவிற்கு பொதுவான உதாரணம் என்னதுங்க? சைலம் ஃப்ளோயம் தான். பழங்களின் விதைகள் கடினமாக காணப்படுவதற்கு காரணமான திசு ஸ்க்ளீரைடு. கொரோனா ஊரடங்கு சமயத்தில் ஒரு பெண் நோயுற்ற தன் தந்தையை மிதிவண்டியில் வைத்து நீண்ட தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அப்பொழுது அவன் உடலில் அதிகமாக செயல்பட்ட தசை எதுவாக இருக்கும்? வரி தசை, இயக்கு தசை, இதுதான். சரிங்களா? பார்த்தோம் இல்லையா, நியூஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சைக்கிள்லயே வச்சு கொண்டு போனாங்க இல்லையா, ரொம்ப தூரம் கூட்டிட்டு போச்சு இல்லையா அந்த பொண்ணு. அதுதான் அதை மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு காட்டுறாங்க பாருங்க. ஓகேவா? அந்த பெண்ணனுடைய உடல்ல அந்த டைம்ல என்ன திசை, என்ன அந்த தசை, என்ன தசை இயங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வரி தசையும் இயக்கு தசையும் இயங்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. விளையாட்டு பாட வேளையின் போது சுரேசிற்கு காலில் காயம் ஏற்பட்டு விட்டது. காயமடைந்த திசுக்களை பழுது பார்க்கும் திசு என்ன திசு? சிற்றிட விளையம், சிற்றிட விளையம். வயிற்றுப்போக்கின் போது நம் உடலில் இருந்து நிறைய நீர் சத்து வெளியேறி விடுகின்றது. அதனை நம் உடலின் நாடி துடிப்பின் மூலம் மருத்துவர் கண்டறிந்து விடுகிறார். எந்த திசு நீர் சத்து குறைவை காண்பிக்கும் திசுவாக செயல்படுதுங்க? எபிதீலிய திசு. சைலம் ப்ளோயம் வேறுபாடு பேஜ் நம்பர் 216 இருக்கு. சைலம் ப்ளோயம் வேறுபாடு ஏற்கனவே நம்ம க்வெஸ்சன் புக் பேக் க்வெஸ்சனுக்கு இது பார்த்துருக்கோம் பாருங்க. சைலம் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துகின்றன. ப்ளோயம் கரிம கரைப்பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்துகிறது. கடத்தல் பெரும்பாலும் எப்படி இருக்கு, ஒரே திசையில் நடக்குது, அதாவது வேரிலிருந்து தாவரத்தின் மேல் பகுதிகளுக்கு செல்லுது. இங்கே கடத்தல் இரு திசைகளிலும் நடக்குது. இலையிலிருந்து வளரும் மற்றும் சேமிப்பு உறுப்புகளுக்கு அல்லது சேமிப்பு உறுப்பிலிருந்து வளரும் பாகங்களுக்கு, இந்த மாதிரி இரண்டு திசைகளிலுமே நடக்கக்கூடியதாக இருக்கு. ட்ரெக்கீடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் இது கடத்துது. இங்கே சல்லடை குழாய்கள் மூலம் கடத்துகின்றன. இங்கே சைல குழாய்கள், ட்ரெக்கீடுகள், சைலம் பாரன்கைமா மற்றும் சைலம் நார்கள் இதனால் ஆனவை இந்த சைலம். ப்ளோயம் அப்படிங்கிறது துணை செல்கள், ப்ளோயம் பாரன்கைமா, சல்லடை குறுகள் மற்றும் ப்ளோயம் நார்களால் ஆனவை. ஓகேங்களா? ஆக்கு திசுக்களின் சிறப்பு பண்புகள் யாவை? ஆக்கு திசுவினுடைய சிறப்பு பண்புகள் என்ன? பேஜ் நம்பர் 213 பாருங்க. ஆக்கு திசுவின் சிறப்பு பண்புகள் உயிருள்ள செல்களால் ஆனவை. சிறியதாக முட்டை வடிவ பலகோண அல்லது கோள வடிவில் உள்ளன இந்த திசு. மெல்லிய செல்சுவர், பெரிய நியூக்ளியஸ், அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் சிறிய குமிழ்களை கொண்டுள்ளன. மைட்டாசிஸ் செல் பகுப்புக்கு உட்படக்கூடியவை. இவை உணவை சேமிப்பது இல்லை. ஓகேங்களா? ஆக்கு திசுக்களினுடைய பண்புகள் இதெல்லாமே. அடுத்தது நியூரான் படம் வரைந்து பாகங்களை குறிங்கிறாங்க. பேஜ் நம்பர் 222 இருக்கு பாருங்க. இதுதான் இந்த படம் வரைஞ்சு பாகங்களை குறிச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு படம், ரொம்ப ஈஸி. முடிச்சு முடிச்சா இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது பெருவினா பாருங்க. திரவ இணைப்பு திசு என்ன கொடுத்துருக்காங்க? ரத்தம், நிணநீர், இவற்றை சுருக்கமாக குறிப்பிடுது அப்படிங்கிறாங்க. இப்போ ரத்தத்தில் பல வகைகள் இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும் இல்லையா, பார்க்கலாம் பாருங்க. ரத்தம் மற்றும் நிணநீர் பேஜ் நம்பர் உங்களுக்கு 221 இருக்கு. ஆன்சர் ஹைலைட் பண்ணது எல்லாமே எழுதிருங்க. ரத்தம் மற்றும் நிணநீர் ஆகியவை திரவ இணைப்பு திசுக்களாகும். ரத்தம் பாருங்க, ரத்தம் ரத்தத்தில் சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள், வெள்ளை அணுக்கள் லியூகோசைட்டுகள், சரிங்களா, இது தெரிஞ்சுக்கணும், மற்றும் தட்டுக்கள் இதெல்லாம் உள்ளன. வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள் இது இருக்கு.
இந்த திரவது இணைப்பு திசுவில் உள்ள பிளாஸ்மா என்று அழைக்கக்கூடிய திரவ மெட்ரிக்ஸ் இரத்த செல்கள் நகர்கின்றன. திரவ மேட்ரிக்ஸில் தான் இரத்த செல்கள் நகர்கிறது. இந்த பிளாஸ்மாவானது கனிம உப்புகளையும் கரிம பொருட்களையும் கொண்டுள்ளது. இது ஒரு முக்கியமான சுற்றி வரும் திரவமாகும். மேலும் இவை பொருட்களை கடத்த உதவுகின்றன. ரத்தம் தான் உடலுக்கு உடல் முழுவதும் சுற்றி வருது இல்லையா, பொருட்களையும் கடத்தக்கூடியதாக இருக்கு. இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்கள், இந்த சிவப்பணுக்கள் வட்ட வடிவ வட்டமான இருபுறமும் குளிர்ந்த தட்டு போன்றவை. இரத்த சிவப்பணுக்கள் எப்படி இருக்கும், வட்ட வடிவ இருபுறமும் குளிர்ந்த தட்டு போன்று இருக்கும். முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு கிடையாது, பாலூட்டிகளின் ஆர்பிசி சொல்றோம். அவை சுவாச நிறமியான ஹீமோக்ளோபினை கொண்டுள்ளன. இவை திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும் பணியில் ஈடுபடுகின்றன. சரிங்களா, இந்த இரத்த சிவப்பணுக்கள். வெள்ளை அணுக்கள் என்னதுங்க, முக்கியமா வெள்ளை அணுக்கள் என்ன வேலை செய்யணும், நோய் கிருமிகள் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வெள்ளை அணுக்கள் குறைஞ்சிச்சுனாதான் நம்ம உயிரே போகக்கூடிய அபாயம் நேரிடும். சரிங்களா, பிளாட்லெட் கவுண்டிங் அதான் சொல்றாங்க பாருங்க. இவை அளவில் பெரியவை, தெளிவான உட்கருவை கொண்டவை மற்றும் நிறமற்றவை. இவை அமீபா போன்று நகரும் தன்மை கொண்டவை. உடலின் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை வெளியிலிருந்து உடலுக்குள்ளே வரும் உயிரிகளை முழுவதும் விழுங்கி விடுகின்றன அல்லது அழித்து விடுகின்றன. இப்ப இது மட்டும் சரியா செயல்படல அப்படின்னா, அதாவது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்கள் நிறைய கிருமிகள் வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் எதிர்த்து வெளியில் தள்ளி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணக்கூடியது எதுங்க, வெள்ளை அணுக்கள் தான். அப்ப இது கம்மியா இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, அப்ப நோய் நம்மளே எளிதாக தாக்கக்கூடிய அபாயம் நேரிடும். சரிங்களா, அப்ப இது என்ன பண்ணுது, வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையுமே முழுவதுமா விழுங்கிறது இல்லை, அழிச்சிருது. சரிங்களா, அந்த வேலையை சரியா பாக்குது. இது துகள்களற்ற இரத்த வெள்ளை அணுக்களில் சைட்டோபிளாஸ்மிக் துகள்கள் இல்லை. துகள்களற்ற இரத்த வெள்ளை அணுக்களில் என்ன இல்லை, சைட்டோபிளாஸ்மிக் துகள்கள் இல்லை. இவை லிம்போசைட்டுகள் மற்றும் மோனோசைட்டுகளை கொண்டுள்ளன. சரியா, இரத்த தட்டுகள் இவை மிகச்சிறிய உட்கரு அற்ற மெகோகேரியோசைட் எனப்படும் பெரிய எலும்பு மஜ்ஜையின் எளிதில் உடையும் துண்டுகளாகும். இரத்த முறைதல்ல இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கு, இந்த இரத்த தட்டுகள். சரிங்களா, இப்போ ரத்தம் முறையில் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ரத்தம் முறையில் அப்படின்னா அவ்வளோதான் உயிர் போயிடும். சரிங்களா, இப்போ ரத்த முறையருக்கு மிக முக்கியமான ஒரு வேலை செய்ய முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இரத்த தட்டுக்கள் தான். நிணநீர், இரத்த தந்துகிகளிலிருந்து வடிக்கப்பட்ட இது ஒரு நிறமற்ற திரவம். இது பிளாஸ்மா மற்றும் இரத்த வெள்ளை அணுக்களை கொண்டிருக்கிறது. இவை இரத்தத்திற்கும் திசு திரவங்களுக்கும் இடையே பொருட்களை பரிமாறிக்கொள்ள உதவி புரிகிறது. நிணநீர் அப்படிங்கிறது இரத்தத்திற்கும் திசு திரவங்களுக்கும் இடையே பொருட்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு உதவி புரியக்கூடிய ஒரு இதாக இருக்கு. இந்த நிணநீர் முடிச்சு நிணநீர்னு சொல்லக்கூடியது. இப்போ இதெல்லாமே கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை, இதில் குறைக்கவே முடியாது, இதுவே குறைச்சிருக்க கூடாது. சரி, ஓகே, முக்கியமான பாயிண்ட் இது மட்டும் இருந்தால் போதும் தான் நான் குறைச்சி கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ இதை எழுதிடுங்க ஃபுல்லாகவே, ஈஸி. ரத்தம் பற்றி எழுதுற ரொம்ப ஈஸி, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது மைட்டாசிஸ் மியாசிஸ் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பட்டியலிடுங்கிறாங்க. இது நம்மளுக்கு புக் பேக் கொஸ்டின் தான், பேஜ் நம்பர் 226 இருக்கு பாருங்க. மைட்டாசிஸ் மியாசிஸ், மைட்டாசிஸ் உடல் செல்களில் நிகழ்கிறது, மியாசிஸ் இனச்செல்களில் நிகழ்கிறது. இது வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சியை தொடர பங்காற்றுகிறது. ஒரு பகுதிக்கு குறிப்பிட்ட வயதில் இன செயல்பாடு மற்றும் கேமிட் உருவாக்கத்தில் பங்காற்றுகிறது. சரிங்களா, ஒரு பகுப்பை மட்டும் கொண்டது இது. மியாசிஸ் இரண்டு பகுப்புகளை கொண்டது. இது இருமய சேய் செல்கள் தோன்றுகின்றன. இங்க நான்கு ஒருமய சேய் செல்கள் தோன்றுகின்றன. தாய் செல்களில் குரோமோசோம் எண்ணிக்கை உள்ளது, இது போலவே சேய் செல்களிலும் ஒத்து காணப்படுகிறது. இங்க மியாசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சேய் செல்கள்ல தாய் செல்களில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை பாதி அளவு குறைந்து காணப்படுகிறது. சரிங்களா, மைட்டாசிஸ்ல ஒத்த சேய் செல்கள் உருவாகின்றன, மியாசிஸ்ல சேய் செல்கள் தாய் செல்களை போல ஒத்திருப்பதில்லை மற்றும் பரவலாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ரொம்ப ஈஸி, 5 mark கொஷின்ல ரொம்ப இப்போ பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் இதில் மற்ற கொஷின்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இது ரொம்ப சின்ன கொஷினாக இருக்கு இல்லையா, அதனால் படிக்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா, அதுவும் இல்லாத பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கு, அவ்வளோதான். அடுத்தது நம்மளுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க,
புளோயம் திசுவின் நீள்வெட்டு தோற்றத்தினை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் சொல்லிட்டாங்க. சரியா? பேஜ் நம்பர் 216 இதுதான். இந்த படம்லாம் வரைஞ்சி ஃபுல்லாக பாகங்களை குறிக்கிறீங்க, அவ்வளோதான். 5 மார்க் போட்டுருவாங்க இப்படி குறிச்சிங்கன்னா. நீட்டாக பாகங்கள் மட்டும் கரெக்டாக அந்த இடம் மென்ஷன் பண்ணி குறிங்க. அந்த படம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் கூட பாகங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாகங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வரைஞ்சி நீங்கள் குறிக்கணும். சரியா? அது முக்கியம். கீழே இது மாதிரி போட்டணும், ஹெட்டிங்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். படத்தோட அந்த நேம் இதெல்லாமே என்னன்ட்டு கொடுக்கணும். சரியா? அது மாதிரி இதெல்லாம் கொடுத்துடாதீங்க. ஒரு சிலர் இதெல்லாம் கூட கொடுக்குற அளவுக்கு நம்ம ஆளுங்களாம் பெரிய அளவில் இருப்பீங்க. இதெல்லாம் கொடுக்காதீங்க, இது மட்டும் கொடுத்துருங்க. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு சயின்ஸ் அசைன்மெண்ட் 2 ஓவர. அடுத்தது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் கொடுத்தாச்சு, எல்லாமே உங்களுக்கு அசைன்மெண்ட் 2 பொறுத்த வரைக்கும் கொடுத்தாச்சு. அடுத்தது உங்களுக்கு பயிற்சி, சரிங்களா? பயிற்சி தாள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு 1 பை 1 நான் கொடுத்துட்றேன் இனிமேல். ஓகேவா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.